இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை இன்றைக்கு பொது காலத்தினுடைய 31வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் அனைத்துமே இறைவனுடைய இரக்கம் தனிப்பட்ட முறையில் நம் எல்லோருக்கும் எப்படி இருக்கிறது, நாம் வாழ்கிற இந்த மனித உலகத்தில் மற்றவர்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களை எப்படி அன்போடும் இரக்கத்தோடும் நாம் நடத்த வேண்டும் என்கிற அழகான பாடங்களையும் இன்றைக்கு எடுத்து சொல்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த பொது காலத்தினுடைய வாரங்கள் எல்லாம் முடியப் போகிறது. இன்னும் 4 வாரங்களில் திருவருகை காலம் நமக்கு வரப்போகிறது. இந்த கடைசி வாரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே இறைவனுடைய இரக்கத்தை நமக்கு உணர்த்துகிற வாசகங்களாகத்தான் இருக்கிறது. அதிலும் சிறப்பான விதத்தில் லூக்கா நற்செய்தி, இரக்கத்தினுடைய நற்செய்தி மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய நற்செய்தி என்று அறியப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய அந்த எருசலேம் பயணத்தில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் லூக்கா ரொம்ப அழகாக கோர்வையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். காணாமல் போன மகனுடைய அந்த உவமை, அதற்கு பிறகு காணாமல் போன அந்த ஆட்டினுடைய உவமை, அதற்கு பிறகு நீதியற்ற அந்த நடுவரிடம் நீதியை பெற்ற அந்த கைம்பெண்ணனுடைய உவமை, அப்படி என்று மிகவும் அழகான உவமைகள் வாயிலாக இறை இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக லூக்கா நிகழ்வுகளை அமைத்திருக்கிறார். அதுவும் இந்த வாரத்தில் ரொம்ப அழகான ஒரு புதுமை என்றே சொல்லலாம். சக்கேயுனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு லூக்கா நமக்கு விவரிக்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய இந்த பயணத்தில் எரிகோ வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு சென்றதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ நகர் என்பது எருசலேம் நகரை விட மிக பழமையான ஒரு நகரம் என்று அறியப்படுகிறது. பாதுகாப்பான நகரம் என்றும் அறியப்படுகிறது. காரணம், கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் தாழ்வாக இருந்த இந்த நகரானது மிகவும் பழமையானது, மிகவும் பாதுகாப்பானது. இதனுடைய வரலாறு நீண்ட நெடிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு நகரம் என்று அறியப்படுகிறது. இந்த நகரத்தின் வாயிலாகத்தான் நமது ஆண்டவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் போது தான் 10 தொழுநோயாளர்களுக்கு இயேசு சுகமளித்த ஒரு நிகழ்வையும், அதே நேரத்தில் தன்னுடைய மகனை இழந்த அந்த கைம்பெண்ணுக்கு திரும்பவும் மகனை உயிர்ப்பித்து கொடுத்த நிகழ்வும் நடந்ததும் இந்த பாதையிலே தான். அன்புமிக்கவர்களே, இந்த வழியில் எரிகோ வழியாக அவர் சென்று கொண்டிருந்த பொழுது சக்கேயு என்பவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு புதுமையைத்தான் இறைவன் இன்றைக்கு விளக்குகிறார். சரி, சக்கேயு யார், அவருக்கு நிகழ்ந்தது என்ன என்று இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். விவிலியத்தில் லூக்கா கொடுத்துருக்கிற வசனங்கள் வந்து சக்கேயு என்னும் பணக்கார வரி தண்டுபவர்களின் தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் குள்ளமாக இருந்தார். அவர் இயேசுவை காண விரும்பினார். இதுதான் சக்கேயு பற்றி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 விளக்க உரை. அன்புமிக்கவர்களே, நம் அனைவருக்குமே தெரியும், இயேசு பல இடங்களில் பணக்காரர்களை கண்டித்து திருத்த முயன்றிருக்கிறார். பணக்காரர்கள் விண்ணரசில் நுழைவது மிகவும் கடினம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இந்த சக்கேயு என்பவர் பணக்காரராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் வரி தண்டுபவர்களின் தலைவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எதற்காக இயேசு பணக்காரர் மற்றும் வரி தண்டுபவர் என்றால், யூதர் குலத்தில் பிறந்த இவர் பிறப்பின் காரணமாக ஒரு வரி தண்டுபவர்களுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். இவர்கள் வந்து ரோமை அரசனுடைய கைக்கூலிகள். அதே நேரத்தில் யூத மக்களிடத்தில் மிரட்டி அதிகமாக வரி வசூலிப்பவர் என்கிற ஒரு காரணத்தினால் யூதர்களாலும் வெறுக்கப்பட்ட ஒரு நபராகவும், அதே நேரத்தில் ரோமையர்களால் தரக்குறைவாக ஒரு பார்க்கப்பட்ட மனிதராகத்தான் இவர் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் லூக்கா சொல்கிற இன்னொரு விளக்கமானது, இவர் குள்ளமாக இருந்தார் என்று. அன்புமிக்கவர்களே, இவர் உண்மையாகவே குள்ளமாக இருந்தாரோ இல்லையோ, மக்களுடைய பழிசொல், மக்களுடைய பார்வை, மக்களுடைய வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், இவன் ஒரு பாவி, வரி தண்டுப்பவன், யூதர்களுக்கு துரோகி அப்படிங்கிற வார்த்தைகள், அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகள் தான் அவரை குள்ள மனிதராக மக்கள் முன் காட்டியது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயேசு எரிகோ வழியாக சென்ற பொழுது பணக்காரர்கள் வசிக்கிற இடத்தில் சென்றிருந்தால் நிச்சயமாக இந்த சக்கேயு தன்னுடைய வீட்டின் மீது அமர்ந்திருந்தே இயேசுவை பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு சென்றது ஏழைகளும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களும் சென்ற பகுதி. ஆகவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட சக்கேயு எப்படியாவது அவரை கண்டுவிட வேண்டும், இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்கிறோமே அவர் யார், எப்படி இருப்பார் என்கிற ஆர்வத்தினால் இயேசுவை காண விரும்பி மற்றவர்களுடைய பழி சொல்லிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி
இயேசுவை காண விரும்பினான் என்று நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய சக மனிதர்களுடைய பணம், புகழ், அந்தஸ்து இவற்றை மட்டுமே நாம் பார்ப்போம். ஆனால் இறைவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்மை தேடுகிறார் என்பதற்கான அழகான சான்று தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அவ்வளவு கூட்டங்கள் இருந்தும் இயேசு சக்கேயுவிடத்தில் சென்று அவரை பார்த்து, சக்கேயு விரைந்து இறங்கி வா, இன்று நான் உன்னோடு உணவருந்த வேண்டும் அப்படி என்கிற இந்த அழகான வார்த்தைகளை உதிர்க்கிறார். சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகளுக்கு காத்து கொண்டு இருந்தது போல சக்கேயு பெரும் மகிழ்ச்சியோடு விரைந்து இறங்கி ஆண்டவரை உபசரிக்க தயாரானன் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைக்கண் பார்வை, கருணையின் பார்வை, அன்பின் பார்வை இந்த சக்கேயுவை முற்றிலுமாக மாற்றியதாக நாம் உணர்கிறோம். இவ்வளவு நாள் மக்களுடைய பழி சொற்களால் கூனி குறுகி போய் அவமானத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சக்கேயு எழுந்து நின்று உறக்க இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். என்னுடைய உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவரிடமாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி தந்து விடுகிறேன் அப்படி என்கிற வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்படி என்றால் இவ்வளவு துணிகரமாக இந்த வார்த்தைகளை சக்கேயு சொல்லுவதற்கான காரணம், உண்மையாகவே நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்திருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாகத்தான் இந்த இடத்துல நம்ம சக்கேயுவை பற்றி உணர்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று அப்படி என்று சொல்லி, இவரும் ஆபிரகாமின் மகனே அப்படி என்கிற உறுதியை இந்த இடத்துல தருகிறார். கடவுள் நம்மை அன்போடு தேடுகிறார், நம்மை அன்போடு பார்க்கிறார், அவரோடு உணவருந்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சக்கேயுவை போல ஆண்டவரை காண நாம் ஆவல் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறைவன் அழைக்கிற பொழுது விரைந்து சென்று ஆண்டவருக்காக நாம் நம்மையே தயார் செய்ய வேண்டும் என்கிற அழகான செய்திகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. சக்கேயுவை போல ஆண்டவரை காண ஆர்வம் கொள்வோம். இயேசுவை நம்முடைய குடும்பங்களில் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வோம். இறை ஆசீரையும் மீட்பையும் நம்முடைய குடும்பங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.